இன்றைக்கி நம்ம ஜீரோவில் ஸ்டோரி டாஸ்க் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டோரி டாஸ்க் பக் இதெல்லாமே ஒரு இஷ்யூன்னு சொல்லுவோம். க்ரியேட் இஷ்யூ இருக்கு இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இஷ்யூட டைப் இருக்கு இல்லைங்களா, இங்கே மாற்றிட்டு நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஜஸ்ட் இங்கே க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு இஷ்யூ மட்டும் தான் ஆட் ஆகும். ஸ்டோரியில் ஆட் பண்ணாலும் எதில் ஆட் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும் ஆட் ஆகும். டீட்டெயில்டாக அதனோட டீட்டெயில்டாக ஆட் பண்ணுற இதில் ஆட் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. அதுக்காக நீங்கள் இது ஒரு கிளிங்கன்னா க்ரியேட், இங்கே போய்ட்டு க்ரியேட் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் வரும். என்ன ப்ராஜெக்டில் போட போகிறோன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரைனிங்னா ட்ரைனிங், அந்த இஷ்யூ டைப் ஸ்டோரியாக இருக்கணுமா, டாஸ்க்காக இருக்கணுமா, பக்காக இருக்கணுமா, எப்பிக்காக இருக்கணுமா. ஸ்டோரினா எப்படின்னா ஒரு ஸ்டோரிக்குள்ளே நிறைய டாஸ்க் போடலாம் ஓகேங்களா. ஹோம் பேஜ் அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்குன்னா ஹோம் பேஜுக்குள்ளே மெனு பேனர் இப்படி செக்ஷனாக பிரித்து அதை டாஸ்க்காக போட்டுக்கலாம். அந்த ஸ்டோரியோட சம்மரி போடணும். இப்போ ஹோம் பேஜ் கிரியேட் அப்படி போட்டு அதனோட டிஸ்கிரிப்ஷன் டீசன் ஹோம் பேஜ் சாரி HTML அப்படின்னு போகும் ஓகேங்களா. அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா, அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியான்னு அவங்களாம் யூசர் பர்ஸ்பெக்டிவில என்ன தெரியுங்கிறத சொல்கிறது அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா. ஸ்ப்ரிண்ட் வந்து நீங்கள் எந்த ஸ்ப்ரிண்ட்டில் ரிலீஸ் பண்ண ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ப்ரிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ப்ரிண்ட் வந்து எவ்வளோ டேட்டு அப்படின்றது இங்கே இருக்கும். ஸ்ப்ரிண்ட் எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு முடியுதுன்ற ஸ்ப்ரிண்ட், இப்போ நீங்கள் எந்த ஸ்ப்ரிண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிண்ட் நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். இது எந்த டேட்டில் இந்த இஷ்யூ முடியணுன்றதை செலக்ட் பண்ணிங்க. டியூ டேட் ஒரிஜினல் எஸ்டிமேட் 1 hour 2 hourன்றதை கொடுத்துருவாங்க. ரிமைனிங் எஸ்டிமேட் புதுவாடெல்லாம் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகும். காம்பவுண்ட் எந்த காம்பவுண்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க, காம்பவுண்டுன்றது எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்னா காம்பனண்ட்டை வச்சு ட்ராக் பண்ணிக்க முடியும், ஈஸியாக இருக்கும் ட்ராக் பண்ணுறதுக்காக தான் காம்பனண்ட் வெர்ஷன்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ட்ரைனிங்க்கு வெர்ஷன் அப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு அது இஷ்யூ டைப் இருக்கு இல்லைங்களா. இஷ்யூ வந்து இப்போது வேறு யாருக்கு இது கூட லிங்க் பண்ணணும்னா இங்கே லிங்க் பண்ணலாம். இது வந்து அசைன் வந்து நமக்கு யாருக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது நம்பர் ஆஃப் யாருக்கான நீங்கள் இங்கே இந்த போர்டில் யாராக இருக்காங்களோ அவெல்லாம் போட்டு அசைன் பண்ணலாம் ஓகேங்களா. எபிக் லிங்க், எபிக் என்ன எபிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பாயிண்ட்ன்றது என்னென்னா 2 hours ஒரு ஸ்டோரி பாயிண்ட்னு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை நீங்கள் எப்படி வேணால் டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி பாயிண்ட் இப்போ 1 கொடுக்குறோம்னா இந்த டாஸ்க் வந்து 2 hoursக்குள்ளே முடியும்னு அர்த்தம் ஓகேங்களா. இப்போ 2-3 hours போகுதுன்னா அது ஸ்டோரி பாயிண்ட் 2 கொடுத்துருங்க. க்ரியேட் ஆனதர் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இஷ்யூ அதாவது ஸ்டோரி இருந்தாலும் எது இருந்தாலும் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதே இங்கே இருக்கும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணது இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்காது, கீழே போய் க்ரியேட் பண்ண இஷ்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் எல்லாமே இங்கே க்ரியேட் ஆகிடும், எஸ்டிமேட் டைம்லேருந்து எல்லாமே ஓகேங்களா. இங்கே நீங்கள் கமெண்ட்ஸும் போட்டுக்கலாம். இந்த டாஸ்க்கை பற்றின கமெண்ட் இங்கே போடலாம். ஒர்க் லாக்ன்றது நீங்கள் லாக் ஒர்க் பண்ணுறது, அதை பற்றி ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நான். இங்கே வர ஃபீல்ட்ஸ் இருக்குங்களா, அதை நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃபீல்டு உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கஸ்டமில் போய்ட்டு எது எது வேணும் அப்படின்றது நீங்கள் கான்ஃபிக் பண்ணிக்கலாம். அதை கான்ஃபிக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி, இங்கே ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் இருக்கும், ஃபீல்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் போனீங்கன்னா இருக்கும் என்னென்ன வரணும், காம்பனண்ட்னா காம்பனண்ட்டு அதெல்லாம் இங்கேருந்து வரும். இன்னொன்று இம்போர்ட் இஷ்யூஸ், இம்போர்ட் இஷ்யூ என்னென்னா பல்க் இம்போர்ட், ஒரு பல்க் ஆஃப் இஷ்யூ வந்து இம்போர்ட் பண்ணுறது, அது வந்து சிஎஸ்வியில் க்ரியேட் பண்ணுறது. இதை பற்றி நான் டீட்டெயிலாக தனி வீடியோவில் போடுறேன். ஓகே தேங்க்ஸ்.